ஸோ ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது, ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதுவும் போல் இப்போது இந்த இதெல்லாம் வேறு ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னா அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. இனிமேல் வந்து கன்டினியூஸாக வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், இதுதான் எல்லாரையும் சொல்லிகிட்டு இருக்கேன், பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். மேபி இந்த வீக் நான் வந்து சென்னை கிளம்பினாலும் கிளம்பிடுவேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, என்னோடய பைக்குக்கு ஜாவாக்கு நான் வந்து செயின் லூப் பண்ணுற போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். அதை நான் செயின் லூப் பண்ணும்போது நான் போடாமல் நான் வந்து செயின் க்ளீனர் அடிக்கும் போது நான் வந்து போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்டாங்க, ப்ரோ என்னாச்சு என்னாச்சு செயின் என்னாச்சு செயின் எதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா, இல்லை என்ன செயின் எதாவது மெயின்டனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க. நிறைய பேர் அப்போது இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நிறைய பேர் வந்து செயின் லூப் அடிக்காமே நீங்கள் வந்து பைக்கை ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ரொம்ப நல்லாவே தெரியுது. இந்த செயின் லூப் பற்றி நான் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் சிம்பிளாக ஒரு விஷயம் நான் வந்து சொல்லிடுறேன். இந்த செயின் லூப் ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த செயினும் அந்த செயின்ஸ் பேக்கெட் அந்த மேலே அந்த செயின் இருக்குல்ல, அது ரெண்டுமே மெட்டல். அந்த மெட்டலும் மெட்டலும் வந்து உரசிக்கிட்டே இதாகிட்டு இருக்கும்போது சீக்கிரமே அது தேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இப்போ இந்த செயின் லூப் பண்ணும்போது அது நடுவில் வந்து ஒரு ஆயில் மாதிரி இருந்து, நம்ம எப்படி இன்ஜின் ஆயில் ஊற்றுறோம் அந்த மாதிரி, இதுக்கு வந்து ஒரு ஆயில் மாதிரி இருந்து இந்த இப்போ தேயிறத சீக்கிரம் தேய விடாமல் இது வந்து தடுக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து மெயினாக செயின் லூப் பண்ணுறது. இது வந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் ஆர் 500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணியே ஆகணும். நான் வந்து ஒரு 300-350 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து ரெய்னி சீசனாக இருக்குது, மழை டெய்லி பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு 350-300 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். மற்ற டைமில் நம்ம வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து பண்ணால் போதும். இது பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. சீக்கிரமே அந்த மெட்டல் அந்த செயின் இதெல்லாம் வந்து தேய ஆரம்பிக்கும், நீங்கள் சீக்கிரமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் இப்போ சர்வீஸில் போய் இப்போ ஜாவா ஃபஸ்ட் சர்வீஸோ இல்லை செகண்ட் சர்வீஸோ நீங்கள் போய் விட்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு சர்வீஸ் சென்டரில் வந்து கண்டிப்பாக வந்து லூப் அடிப்பாங்க. ஆனால் நீ சர்வீஸ் விட்றது எப்போ விடுவீங்க, ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் ஆர் 4000, 5000 இல்லை 6000, நம்ம ஜாவா க்ளைம் பண்ணுற மாதிரி 6000 போய் நீங்கள் சர்வீஸ் விடுவீங்க. அப்போது அந்த டைமில் மட்டும்தான் அவங்க வந்து செயின் லூப் பண்ணுவாங்க, அதுக்கடையில் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. அப்போ என்ன ஆகும்னா, செயின் வந்து சீக்கிரம் துருப்பிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறனால. அதனால் யாராவது செயின் லூப் பண்ணாமல் இப்போ வரையும் நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ப்ளீஸ் செயின் லூப் வாங்குங்க. செயின் லூப் வாங்குறதுக்கு முன்னாடி செயின் க்ளீனர் வாங்கிக்கோங்க. செயின் க்ளீனர் வாங்கி செயின் க்ளீனர் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 50 மினிட்ஸ் இல்லை ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒரு சில பேர்லாம் ஒன் டே கூட வந்து வெயிட் பண்ணுவாங்க. அது நல்லா காஞ்சு சாரி அந்த செயின் லூப் வந்து நல்லா செயினில் வந்து க்ளீனர் வந்து நல்லா செயினில் போய் இதாகிட்டு அந்த செயினில் உள்ள கசடெல்லாம் வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், ஓல்டு கீழே இருக்கும் அந்த வீடியோஸ்லாம், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், இல்லைனா கார்டில் கூட கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி பைக்கில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது, இதெல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான். நான் என் வண்டியை இப்போ வரையும் நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வண்டி நல்லா இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்வெட் ஆகுது, ஏன்னா அந்த ஸ்டூடியோ லைட்டு காட்டுறேன், அந்த ஸ்டூடியோ லைட் அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஸ்டூடியோ லைட் முன்னாடி வந்து பேசிகிட்ருக்கேன். இது நானே வந்து ரெடி பண்ண ஒரு ஸ்டூடியோ லைட் இது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மற்ற ஒர்க்ஸ் இந்த ஸ்டூடியோக்கு என்னென்னலாம் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய லெனோவோ லேப்டாப், இது நம்ம 1+8 ப்ரோ, இது குரோ ப்ரோ நான் வாங்கினது, இது அம்மாவுக்கு வாங்கினது C2, இது அப்பாவோட பழைய ஃபோன், இது தங்கச்சியோட ஃபோன், இது இப்போ அப்பாவுக்கு புதுசாக வாங்கினது ரியல்மி நேர்சோ 10A, இது நம்ம வாங்கினது. அங்கிட்டு இருக்கிறது என்னோடய பழைய மொபைல் 1+5T. இது வந்து செயின் லூப். இது நான் எப்போவுமே வந்து மோட்டுல் தான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் இந்த தடவை நான் எப்போவுமே போகிற ஒரு ஷாப்பில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லி நிறையா ரிவ்யூஸ் வருது, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன், பார்ப்போம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி. யாப்பா, அதுக்கப்புறம் இது என்னோடய ரியல்மி பேண்டு, இது என்னோடய ஓல்டு ஃபாஸ்ட்ராக் வாட்சோடது, இது எல்லாத்தையும் எடுத்து இப்படி ஒரு செட்டப்பை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நண்பா, வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நான் குரூப் லிங்க்கை வந்து நான் டைரெக்டாக அதில் ஷேர் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் யாருக்காவது அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன்.
இதெல்லாம் ஒரு சில ரீசன்ஸ்க்காக தான் இந்த ப்ராசஸ் வந்து போகுது. அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னது டேரெக்டாக லிங்க்கை கொடுக்காம இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு சில ரீசன்ஸ்க்காக தான் இதெல்லாம் வந்து நடக்குது. ஓகே, அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, இப்போது இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டே அப்படின்னா, இப்போது நிறைய பேர் வந்து ஜாப் இல்லாமல் வெட்டியாக வந்து வீட்டில் இருப்பாங்க, இல்லை வந்து சும்மா எதுவும் பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து இப்போ நிறைய பேர் நிறையா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், ஃப்ளாஷ்பேக் தமிழா கோபி என் ஃப்ரெண்டு, அவன் ஃப்ளாஷ்பேக் தமிழான ஒரு யூடியூப் சேனல் வச்சு அவன் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கான், நல்லா போயிட்டுருக்கு சேனலு. அந்த சேனலுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுங்க, ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ அதே மாதிரி என்னோடய இன்னொரு ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து இந்த ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னென்னா, மகிழ் காலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஒரு 2-3 days ஆச்சு. அவங்க வெட்டிங்க்கு வந்து பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பர்த்டே பார்ட்டிஸுக்கு பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ், இல்லை சோசியல் ஈவெண்ட், என்டர்டெயின்மெண்ட்டு, அப்புறம் காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஈவெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து அவங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸு இப்படி வந்து ஒன்று புதுசாக, அதுவும் எங்கள் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இப்படி இன்னமும் அவ்வளோ பெருசாக நான் வந்து இதுவரை கேள்விப்பட்டதில்லை. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக கூட இருக்கலாம் இங்கே சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக வேறு இருக்குது. ஒரு நாலு பேர் நான் அந்த மொபைல் வீடியோவில் சொல்லியிருப்பேன், மொபைல் ஸ்டோரி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், என் ஃப்ரெண்டு நிரஞ்சன் மட்டும் தான் அந்த நோக்கியா கீபேடு வந்து வாங்கி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவன் அந்த ஃப்ளாஷ்பேக் தமிழா கோபி, அப்புறம் என் ஃப்ரெண்டு ஸ்ரீராம், பிரவீன், ருகேஷ், இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் இவங்கெல்லாம் சேர்ந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, இப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு வந்திருக்கு. இதுவரையும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. உங்களில் யாராவது போய் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி அதில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து பெஸ்ட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் என் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றனால நான் வந்து இதை சொல்லலை. எல்லாருமே வந்து காலேஜ் முடித்து எல்லாமே கிராஜுவேட்ஸ் தான், ஆஃப்கோர்ஸ் முடிச்சுட்டு இப்படி ஒன்றுக்குள்ளே இறங்கி அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து சொல்கிறேன். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இதை பற்றி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சும்மா வந்து மேரேஜ் நம்ம வந்து பொண்ணு பார்த்தோம், நிச்சயத்தை பண்ணோம், டைரெக்டாக கல்யாணம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி போகாமல், இப்படி ஒரு ஈவெண்ட்டாக அதை வந்து எடுத்து பண்ணும்போது அந்த மேரேஜ் அப்படின்ற ஒரு இது வந்து பொதுவாகவே சொல்லப்படும். இது மேற்கொண்டு குறிக்கோள் காட்டி சொல்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஈவெண்ட்டாக எடுத்து அதை பண்ணும்போது அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க பெஸ்ட்டை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க கொடுப்பாங்க. அவங்க காண்டாக்டு லிங்க்கு, இன்ஸ்டா ஐடி எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட சப்போர்ட்டை போய் அவங்களுக்கு கொடுங்க. இன்ஸ்டாவில் போய் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. அவங்க அடுத்து பண்ணுற ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பண்ண போகிற ஈவெண்ட்ஸ் எதாவது எல்லாமே வந்து அவங்க வந்து அப்டேட்டில் வந்து இன்ஸ்டாவில் கொடுப்பாங்க. இன்ஸ்டாவே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி சும்மா ஒரு ஆல் தி பெஸ்ட்டாக சொல்லுங்கள். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் எந்த ஈவெண்ட்டும் வந்திருக்கா என்னென்னு சொல்லி எனக்கு தெரில ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதனால் நீங்கள் போய் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே அது சப்போர்ட்டிவாக இருக்கும், ஒரு என்கரேஜாக இருக்கும். அது அடுத்தடுத்து நிறையா பண்ணுறதுக்கு அவங்கள வந்து தூண்டும். ஓகே, நம்ம சேனல் மூலயமா அவங்களுக்கு எனக்கு கொடுத்த சப்போர்ட்டை அவங்களுக்கும் போய் கொடுங்க. அதை தான் நாங்கள் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறோம், வேறு எதுவுமே இல்லை. ஓகே நண்பா, தேங்க்யூ, சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீக் நான் சென்னை கிளம்பிடுவேன். இந்த வீக்கு அப்படி நான் சென்னை கிளம்பிட்டேன் அப்படின்னா சென்னை விலாக் வந்து போன ஒரு 1 or 2 days வந்து சென்னை விலாக் வந்துடும். அதுக்கப்புறம் சென்னை போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன ஒர்க் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் வந்து விலாக் நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் இப்போ 2.5K வந்து ரீச் ஆகியிருக்கு. மேலும் மேலும் சேனல் போகணும், அதுக்கு நான் என்ன ட்ரை பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு வந்து கொடுங்க. தேங்க்யூ நண்பா, சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ, பை.